பாரு பாரு நல்லா பாரு நாலு டயர்லயும் காத்திருக்கா பாரு அப்படியே அந்த டயர் சந்தில உத்து பாரு சாணி சாக்கடைதான் மாட்டி இருந்தா குச்சியை விட்டு கொடை பார்க்கலாம் எவ்ரிதிங் ஓகே ஓனர் இனி நீங்க வண்டி எடுத்தா போதும் போலாம் ரைட் அடே அப்பா மொத்த சனமும் இங்கதான் புள்ள குட்டிங்களோட நின்று இருக்காங்க கண்ணாயிதான் கணக்குல கரெக்டா இருக்கேன் டிக்கெட் எல்லாம் பாத்து கொடு பாக்கலாம் சில்லற இல்லாத சில்லற பசங்களை வண்டியில ஏத்தாத சரிங்க ஓனர் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒழுங்கா ரோட்டா பார்த்து ஓட்டினா மட்டும் போதும் எல்லாத்துக்கும் மேல போன வாரம் ரிலீஸ் ஆன புது படத்தை போட சொல்லி டார்ச்சர் பண்ண கூடாது இந்த மாதிரி சேட் எல்லாம் பண்ணீங்க வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவோம் பத்திட்டு வண்டியில ஏறான் போற வழியில ஆளுக்கு மூணு புரோட்டா சாப்பிட்டுக்கலாம் மீன் விக்கிற வழியில நம்மளா மீன் சாப்பிட்டா எப்படா காசை மிச்சம் பண்றது வெளியே வேற மழை பெய்யுது இடிக்குது முன்னாடி உள்ள கண்ணாடி மேல இருக்க வாட்டரை வாஷ் பண்ணிட்டு ஓட்டுங்க வண்டிக்குள்ள வேற ஏகப்பட்ட பாட்டியும் யங் பியூட்டியும் கூடவே இன்னைக்கும் நாளைக்கும் போக போற கெல கட்டியும் குந்தினு இருக்கு இனி வண்டி சிட்டில இருந்து வில்லேஜுக்கு மூவ் ஆக போகுது எவனாச்சும் நேச்சரை கேப்சர் பண்றேன்னு பேர்ல தலைய வெளியே விட்டீங்க தகராறாயிடும் ஓனர்னா வியூ என்னமா இருக்கு இங்கிட்டு பார்த்தா 500 ஏக்கர் தென்னந்தோப்பு அங்கிட்டு பார்த்தா 600 ஏக்கர் மாந்தோப்பு இதுல வேற 400 ஏக்கர் நெல் நட்டு வச்சிருக்கானுங்க கூடவே சொரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஏகப்பட்டது இருக்கு ஆனா ஒண்ணுனா சுத்தி முத்தி பார்த்துட்டேன் தக்காளிய மட்டும் காணோம் பயணிகளே மீண்டும் ஒரு முக்கிய அடுத்த 50 கிலோமீட்டர் வண்டி அந்த காட்டுக்குள்ள செல்ல போகுது ஃபாரஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது எப்ப என்ன வரும்னு சொல்ல முடியாது சிங்கம் புலி சிறுத்தை யானை ஏன் எல்லாத்துக்கு மேல ஜுராசிக் பார்க்ல இருக்க டைனோசரான பிரபாஸ் கூட திடீர்னு நம்ம முன்னாடி வரலாம் ஐயோ வாடரே என்ன பிளேஸ் இது பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம ஊரு காவேரி காடு மாதிரி இருக்குனு பார்த்தா அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி ஐயோ அன்பிலியபிள் சத்தியமா சொல்றேன் எதுக்கால இருக்க சன்செட் சான்ஸ் இல்ல டுடே இஸ் மை டே பாத்துட்றா மை டே டேய் கண்ணா இதோ நான் ஓனர்டா சும்மா இருடா சும்மா இருங்க ஓனர் நான் எக்ஸைட்மென்ட்ல என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிருக்கேன் போன் எடுத்து இந்த ஏர்க்கிய பதிவு பண்ணி இன்ஸ்டால ரீல்ஸா போட்டே ஆகணும் few moments later நூ காவலையா நூ காவலையா ஏண்டாது பொறுமோக்கு நடுரோட்ல நடனம் ஆடிட்டு இருக்கறதே ஒட்டிட்டு வண்டி ஏறா ஏய் ஏய் காலமான காலத்துல காவலா சன் கேக்குதே உனக்கெல்லாம் மூதேவி மூளைக்கு மூளை சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட்ல இது தெரியாம ஹைவேல எருமையகற மாதிரி எகிரின் இருக்க டேய் கண்ணாயிதம் அப்ப கேமராவுல என் மூஞ்சி தெரியுமாடா ஏய் உன் மூஞ்சி மட்டும் இல்ல நீ போட்டுங்கற அழுக்கு சொக்கா கிழிஞ்ச ஜட்டி எல்லாமே கிளியரா பதிவாயிருச்சியா இந்த போலீஸ் வண்டி பின்னாடி வந்து பாரு கரும முடிச்ச மழை கண்ண இடத்துல பெஞ்சிட்டு இருக்கேன் வெயில பார்த்தே ரொம்ப நேரம் ஆச்சு அப்பா இப்பதாண்டா கண்ணுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு ஜனங்களே இந்த கண் புள்ளா காட்சியை ஜன்னல் வழியா பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அதோ தெரிந்து பாருங்க கடல் இங்கதான் தமிழ் சினிமாவோட ஏகப்பட்ட கடல் காட்சிகள் படமாக்கப்பட்டது குறிப்பா சொல்லணும்னா நம்ம சூர்யா நடிச்ச சிங்கம் 2வும் விஜய் நடிச்ச துப்பாக்கி கிளைமேக்ஸும் இங்கதான் ஷூட் பண்ணதுன்னு சுற்று வட்டாரம் பேசிக்கிறாங்க நம்ம எடிட்டர் வேற மிஸ்டர் விஜயோட மிகப்பெரிய ஃபேனு அது இந்த பஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மக்களே இதுதான் அவுரா பிரிட்ஜ் எப்ப அவுந்து உள்ளுனு சொல்ல முடியாது அதனாலதான் நாலா பக்கியும் நாலு கயிறை போட்டு கட்டிருக்கானுங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இது கயிறுல TMT ராடு கூடவே சங்கர் சிமெண்ட் சேர்த்து செங்கல்ல புட்டு ஆலா பிளாக்ல அறுத்து சும்மா அட்டகாசமா என்ன பெட்ரோல் போடத்தான் காசு இல்ல அப்படியே அவன் தோல்ல இருக்க துண்டை விரி பயணிகளே கொஞ்சம் சிரமம் பார்க்காத கையில இருக்க 5-10 எடுத்து போடுங்க இறங்கும் போது எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துறேன் ஐயோ
இதுக்குள்ள போட்டாங்களா? அது என்ன போண்டாவோட நேரம் பார்த்து சாயங்காலம் போறதுக்கு பெட்ரோல்டா எப்ப வந்தாலும் சும்மா இப்படின்றதுக்குள்ள போட்டுருவானுங்க. 6 and a half hours later. ஒரு வழியா இப்பதான் மழை பெஞ்சி நின்றுக்கு. ரோட பார்த்தாவே தெரியும் நல்லா பளபளன்னு. நம்ம ஊர்லயும் போடுறானுங்க பாரு பாடு ரோடு ஒரே குழி குழியா. குழி பணி இடத்துல கூட அவ்வளவு குழி இருக்காது. குழியோ எலியோ அதை விட்டு தொலைங்க. சைடுல பாருங்க விவசாய நிலத்துல நெல் நடுறதுக்காக கை நில தண்ணி விட்டு வச்சிருக்கானுங்க. ட்ரெண்டிங்ல எது இருக்குதுன்னே தெரியாத வாழ்றாங்க. இன்னைக்கு தேதியில தக்காளிய மட்டும் நட்டா தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் பணக்காரனா வந்துடலாம். இப்படிதான் போனதா டி வெங்காயம் விலை அதிகமா இருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு பேச்சை கேட்டு வெங்காயத்தை நட்டேன். ஏன் நேரம் வெங்காயம் விளைச்சலுக்கு வரதுக்குள்ள மார்க்கெட்ல விலை குறைஞ்சி போச்சு. ஐயோ அப்புறம் என்ன பண்ணீங்க? வாங்கின முதலுக்கு வட்டி கட்ட முடியாத திருவிழால சட்டி வித்து கடன் அடிச்சா டே. சும்மா வா சொன்னாங்க அனுபவமே ஒருத்தனை சிறந்த ஆசானாக்கும்னு. விடுங்க ஓனர். மை டியர் பேசஞ்சர்ஸ், இப்ப நம்ம ஹைவே மேல போயிட்டு இருக்கோம். அடுத்த 50 கிலோமீட்டருக்கு வண்டி எங்கி நிறுத்தப்படாது. நீங்க குடிக்க வச்சிருந்த கோட்ரா இருந்தாலும் சரி வாட்ரா இருந்தாலும் சரி அளவா பயன்படுத்துங்க. அடுத்த 50 கிலோமீட்டருக்கு கடன் சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல. ஏன் பேட்டி கடை கூட இல்ல? முதல்ல வண்டியில பெட்ரோல் இருக்கானு பாரியா. 50 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுக்கணும். 50 கிலோமீட்டருக்கு மேல போயின்னு இருக்க அதை விடுறா. வண்டி ஓடுற வரைக்கும் ஓடிட்டோம். ஆஃப் ஆகுற பட்சத்துல ஆப்போசிட் வண்டிக்காரங்கிட்ட 5 லிட்டர் கடை வாங்கிக்கலாம். சுமாரியா மக்களே விடியர் காலையில இந்த மாதிரி வியூ பார்க்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். நீங்க குடுத்த 20 ரூபாய்க்கு நாங்க 200 கிலோமீட்டருக்கு மேல சுத்தி காட்டிருக்கோம். இறங்கும் போது ஏதாவது போட்டு கொடுத்தா பெட்ரோல் போட புண்ணியமா போகும். ஏசி பஸ் சொன்னா ஆனா ஏசி இல்ல. சரி ஒரு எல்இடி டிவி வாங்க கூடவா வக்கல்ல. இந்த லட்சணத்துல மழை பெஞ்சா மேல இருந்து தண்ணி வேற ஒழுகுது. எல்லாத்துக்கும் மேல கிளீனர் பேர்ல ஒரு கிளிஞ்ச வாங்கின வச்சிருக்கே. என்ன வேணும் தயங்காம சொல்லுங்க எல்லாமே வாங்கி தரேன். ஆனா உங்க காசுல எஸ்பெஷலி இந்த கடில மீன் குழம்பு சான்ஸே இல்ல. சும்மா பிரமாதமா இருக்கும். லாஸ்ட் இயர் நான் பிக்னிக் வந்தும் போது இந்த கடியை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சொன்ன நம்ப மாட்டீங்க நான் 4 நாள் பல்ல விளக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு மீன் குழம்போட சுவை நாக்குல நடனமாடிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சிட்டி வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம பஸ் ஸ்டாப் கிட்ட போயிடலாம். மை டியர் பேசஞ்சர்ஸ் கெட் ரெடி ஃபார் ஸ்டெப் டவுன். நினைவுகள் கனவே.